என்னது சுகாதாரத்துறையினுடைய போதி தர்மர் ஊட்லயே சோதனையா? திமுகவுடைய ஆட்சி காலத்துல தான் இவங்க என்னெல்லாம் திருட்டுக்குட்டு வேலை பார்த்தாங்க அப்படின்றது வெளியில வந்திருக்கிறது, மனசுக்கு சந்தோஷத்தை தருது. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை சைக்கிளை விடவில்லை. அண்ணே பழனிசாமி அண்ணா நல்லா இருக்கியா? அண்ணே பெரியசாமி அண்ணா நல்லா இருக்கியா? அண்ணே குப்புசாமி அண்ணா நல்லா இருக்கியா? ஏ பெரியாத்தா நல்லா இருக்கியா? ஏ சின்னாத்தா நல்லா இருக்கியா? இப்படிலாம் விசாரிச்சு அண்ணே நல்லாவா இருக்கு? அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களே, மனிதாபிமானம் இருக்குதா? மனசாட்சி இருக்குதா? தேர்தல் காலத்தில் உங்கள் பொண்ணை மேடையில் தூக்கி வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பேசினீங்க? மக்களுக்காக தான் நாங்கள் உங்களுக்காகவே பாடுபட்டோம், உங்களுக்காகவே உழைக்கிறோம், எனக்காக எதுவும் எடுத்துகிட்டு போகல, என் பிள்ளை குட்டிகளுக்காக எதுவும் எடுத்துகிட்டு போகலன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் பொய்யானே. அதே போல் நீங்கள் எனக்கு ஓட்டு போடலை அப்படின்னா குயலை நான் தற்கொலை பண்ணிப்பேன், செத்து போவேன் அப்படின்ட்டு ஆடியோ கூட ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் நீங்கள் ட்விட்டரில் அதெல்லாம் இல்லவே இல்லைன்னு சொன்னீங்க. நல்லா நடிச்சிருக்கீங்க, பட்டம் தந்துடுவோம். அண்ணன் சைக்கிள் எடுத்துகிட்டு சுற்றிட்டு வந்ததை பார்த்தா அண்ணனுக்கும் சைக்கிள் கடை கம்பெனிக்காரனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கோ? அந்த நாள் முதல் இந்த நாள் வரை சைக்கிளை விடவில்லை அப்படின்ற மாதிரி. அண்ணே பழனிசாமி அண்ணன் நல்லா இருக்கியா? குப்புசாமி அண்ணன் நல்லா இருக்கியா? ஏ மதுரி நல்லா இருக்கியா? ஏ சின்னாத்தா நல்லா இருக்கியா அப்படின்னீங்களே. திமுக ஆட்சியில் அதிமுக காரங்க எல்லாத்துக்குமே தொடர்ச்சியாக ரிவிட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாப்புல தலைவர் ஸ்டாலின் அவர்கள். இப்போ வரைக்கும் கணக்கில் வந்தது 27 கோடி ரூபா, இன்னும் வரப்போகிறது எவ்வளவோ. ஐயா ஸ்டாலின் சீக்கிரமாக நடவடிக்கை எடுத்து சொன்னாதான் மக்களுக்கு வந்து தெரியும். ஐயா சும்மாவே வாழ்வான்னு கத்திட்டு இருக்காமியா இந்த மெயின் ரோடு ஜெயக்குமார், அவரை ஏதாச்சும் ஒன்று பண்ணுறது. தாத்தா ஆக வேண்டிய வயசில் அப்பாவாக ஆக ட்ரை பண்ணாப்புல, இப்போது என்ன ட்ரை பண்ணுறாருன்னு தெரில. ஐ திங்க் அவைத்தலைவர் போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாப்புல, கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுங்க. வணக்கம். மக்கள் ஓட்டு போட்டு இவங்க நல்லது செய்வாங்க அப்படின்னு ஜெயிக்க வச்சா கேடிகள் கோடிகளை தூக்கிக்கிட்டு இனோவா காரில் பறந்துட்டு போயிட்டு இருக்காங்க. கோடிகளை சுருட்டின கேடியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கர் வீட்டில் இன்றைக்கி வந்து ரைட் அடிச்சிருக்காங்க. சென்னையில் இருக்கிற ஊடு உட்பட 43 இடங்களில் சர்ச் வந்து போயிட்டு இருக்குது. ரைடு மட்டும் இல்லாமல் அண்ணன் மேலே வழக்குகளும் ஒரு சில வழக்குகளும் பதியப்பட்டு இருக்குது. என்னது சுகாதாரத்துறையினுடைய போதி தர்மர் வீட்டிலேயே சோதனையா? கொரோனா காலத்தில் அவர் வச்சிருந்த BMW காருக்கு பெட்ரோல் போடுறது கூட துட்டு இல்லாமல் சைக்கிள்லேயே ஊடு ஊடாக போய் மக்களை பார்த்த நம்ம அண்ணனை இப்படி சோதிக்கலாமா அப்படின்னு அண்ணனுடைய தொண்டர்கள் கொக்கரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தில் திமுக அரசு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததில் இருந்து இந்த விஜிலன்ஸ் துறை இருக்கு இல்லையா, இவங்களுடைய ரைடு வந்து ரொம்ப அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்குது. IPS கந்தசாமி அவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய DGP-ஆக பொறுப்பேற்றதில் இருந்து தமிழகத்தில் சுற்றி வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னாக்கா அதிமுகவினுடைய பிரபலமான MLA-க்களும் குண்டுச்சட்டியில் குதிரை ஓட்டிகிட்டு இருந்த அமைச்சர்களுக்கு வீட்லேயும் அவங்க வீட்டில் வேலை செஞ்சவங்க, அவங்க வீட்டில் வேலை செஞ்சவங்க, அவங்களுடைய சின்ன வீடு பெரிய வீடு இப்படி பல வீட்டில் வந்து தொடர்ந்து ரைட் அடிச்சுக்கிட்டே வராங்க. முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் ஊழல் வந்து ஊழல் பண்ணதாக பார்த்தோம், சிமெண்ட்டில் ஊழல் பண்ணதாக பார்த்தோம், கக்கூஸில் ஊழல் பண்ணதாக பார்த்தோம், இதை போல் பல துறைகளில் இவங்க தொடர்ச்சியாக ஊழல் செஞ்சுக்கிட்டே வர்றதை பார்த்த இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு பெரிய முடிவெடுத்து இவங்க மேலாம் பாயறாங்க. கடந்த அதிமுகவினுடைய ஆட்சியில் பல துறைகளில் பல ஊழல்களை செஞ்சதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தமும் இருக்குது. அதுக்கடுத்து MR விஜயபாஸ்கர், அப்புறம் அண்ணன் கொங்கு நாட்டினுடைய கிங்கு வேலுமணி, KC வீரமணி, அப்புறம் தங்கமணி, இந்த மணிகள்லாம் பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க மேலெல்லாம் வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதே போல் புதுக்கோட்டையில் அதிமுகவினுடைய போதி தர்மர், புதுக்கோட்டையினுடைய போதி தர்மர் அப்படின்னு அழைக்கப்படுகிற முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரனுடைய வீடு மட்டும் இல்லாமல் அவருடைய சொந்தக்காரங்க, அவர் வீட்டில் வேலை செஞ்சவங்க, இவருடைய வீடுகள்லாம் தீவிரமாக வந்து சோதனைகள் மேற்கொண்டுட்டு வராங்க. நேற்று விஜயபாஸ்கர் வந்து அதிமுகவினுடைய பொன் விழா நடந்துச்சுல கழுத அங்கே போயிருக்கிறாப்புல, அதுக்கப்புறம் தான் இந்த ரைடு காலையில் மிகவும் அதிரடியாக நடத்தப்பட்டிருக்குது. கடந்த ஆட்சியில் குட்கா, பான் பிராக்கு, இந்த போதைப் பொருட்கள்லாம் வந்து பொது இடங்களில் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி கொய்யால தடை விதிச்சிருந்தாங்க. அதை அடுத்து தடை போடுற மாதிரி அதிமுக ஆட்சியில் தடையை போட்டுட்டு கள்ளத்தனமாக கள்ள மார்க்கெட்டில் பல சித்து விளையாட்டுகளை தலைவன் விளையாடி இருக்கிறாப்புல. இந்த போதைப் பொருட்கள் எல்லாமே அண்ணன் விஜயபாஸ்கர் தலைமையில் தான் நடக்குது அப்படின்ட்டு
சட்டமன்ற உறுப்பினர் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் அவர்கள் சட்டமன்றத்திலே பான் பிராக் பாக்கெட்டை வந்து கொண்டாந்து பாருறா பாரு அப்படின்ட்டு சொல்லி கொண்டு வந்து காமிச்சாப்ல. அன்னைக்கே அவர் வீட்டில் வந்து ரைட் அடித்தாங்க. அதை தொடர்ந்து அவர் நடுத்தருவில் வந்து உக்காஞ்சின்னு போராட்டம்லாம் பண்ணாப்ல. அந்த பந்தாவெல்லாம் நம்ம பார்த்தோம். இதனால் லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய ரைடுக்கு 4வது ஆளாக லிஸ்டில் இடம் பெற்றிருக்கிறார் குட்கா புகழ் விஜயபாஸ்கர். வருமானத்திற்கு அதிகமாக 27 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறதாக வழக்கு பதியப்பட்டிருக்குது. ரைடுக்கு ஊடாலேயே திடீர்னு வந்து வழக்கை வந்து போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். விஜயபாஸ்கர் மேலே மட்டும் கிடையாதுங்க, அவருடைய மனைவி மேலேயும் வழக்கு வந்து பதியப்பட்டிருக்குது. இது மட்டும் இல்லாமல் 2016 இருந்து 21 வரைக்கும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததா இவர் மேல வழக்கு பதியப்பட்டிருக்குது. இம்மா பணம் வச்சிருக்கக்கூடிய விஜயபாஸ்கரை பிகைண்ட் வுட்ஸ் ஆவுடி அப்பன் அண்ணன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரை சைக்கிளில் போகிறதும் சைக்கிளில் போயிட்டு பால் போடுறது என்ன, பேப்பர் போடுறது என்ன, அண்ணன் நல்லா இருக்கீங்களா சௌக்கியமா அப்படின்றது என்ன, அப்புறம் வந்து ஒரு அம்மா வந்து பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து ஐயா வணக்கம் ஐயா இந்த மாதிரி என் பிள்ளையை நீங்கள் தான் ஐயா சரி பண்ணீங்கன்னு ஒரு ட்ராமா பண்ணுறதுன்னு என்னம்மா நாடகம் கட்டியிருக்கிறாங்க. அப்போது இதெல்லாம் பொய்யா, இன்னும் எங்களை பைத்தியக்காரனா நினச்சிட்டு இருக்கீங்களே. எங்களை லஞ்ச பணத்தின் மூலமாக அறக்கட்டளை தொடங்கி முறைகேடா பணம் வாங்கியதாகவும் முறைகேடா அறக்கட்டளை மூலம் வரிவைப்பு செஞ்சதா முதல் தகவல் அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே 21 கோடி ரூபா இவர் வருமானத்திற்கு அதிகமாக வந்து சொத்து சேர்த்துருக்கிறதா வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இந்த 5 ஆண்டில் மட்டும் 27 கோடி ரூபா அப்படின்னா தெரியாமல் எத்தனை கோடி இருக்குமோ. பல கல்வி நிறுவனங்களில் இந்த பணத்தின் மூலமா நடத்தி வந்ததும் அதன் மூலமாக அதையே கேபிட்டலாக போட்டு அதில் இருந்து அதிகமாக பணம் கொள்முதல் செஞ்சதாகவும் புகார்களும் வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஏற்கனவே 2017 இவருடைய வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமானத்துறை சோதனை நடத்தினது குறிப்பிடத்தக்கது. அதிகமாக சொத்து சேர்த்ததா இவர் மேலே வழக்கு பதியப்பட்ட நிலையில் இந்த சோதனையை நடத்தியிருக்கிறாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை. இதனால தான் மறுபடியும் லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழகத்தினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையை நடத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வழக்கில் A1 குற்றவாளியா அண்ணன் விஜயபாஸ்கரும் A2 அவருடைய மனைவி அண்ணி ரம்யாவும் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அவங்க நடத்திட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல முறைகேடு செஞ்சதா FIR சொல்லப்பட்டிருக்குது. இவர் அசைற சொத்துக்களை குவிச்சதாகவும் கணக்கிலேயே வராத வருமானங்கள் மூலமாக 53 லட்சம் ரூபாய்க்கு BMW கார் வாங்கியதாகவும் 80 சவர நகைகளை வாங்கி குவிச்சதாகவும் FIR சொல்லியிருக்காங்க. நாங்க சொல்லல அண்ணன், BMW கார் வச்சிருக்கீங்க, நீங்களா சைக்கிள்ல வந்தீங்க, அன்னைக்கு கூட பஞ்சர் ஓட்டிட்டு இருந்தீங்க பார்த்தனே, சைடு கேப்ல சைக்கிள் பிசினஸ் ஏதாச்சும் தொடங்கிட்டீங்களா என்ன, ஒருவேளை அந்த சைக்கிள் கம்பெனிக்கும் அந்த ஓனருக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்குமோ, விசாரிக்கணும். அண்ணனுக்கு 14 கல்வி நிலையங்கள் சொந்தமாக இருக்குது, அங்கேயும் ரைடு வந்து தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. 2016 அப்புறம் 27 கோடி ஓவா இவர் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரு. அதே போல விவசாய நிலங்கள் 3.5 கோடி ரூபாய் மதிப்பிலான கணக்கிலே வராம கூச்சிருக்கிறாப்ல தலைவன். இவருக்கு சொந்தமான குவாரிகள், அவருடைய சகோதரனுடைய பெயர்ல இயங்கப்பட்டு வரும் கல்வி நிறுவனங்கள், புதுக்கோட்டையில அவருக்கு ஆதரவான அதிமுக காரங்க வீட்டுல எல்லாம் ரைடு தொடர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒரு சந்தேகம்னே, எல்லா கழுதையும் ஊழல் பண்றீங்க, கழுதா அது என்ன சொந்தக்காரங்களே இணைச்சி வச்சுக்கிட்டு, இந்த தம்பி நீ கொஞ்சம் வச்சுக்கோ, இந்த அண்ணன் நீ கொஞ்சம் வச்சுக்கோ, இந்த மச்சான் நீ கொஞ்சம் வச்சுக்கோ, மாமா நீ கொஞ்சம் வச்சுக்கோ, குழந்தையா வச்சுக்கோ, குழந்தையாவுடைய தங்கச்சி வச்சுக்கோ, இந்த மாதிரிலாம் சொல்லி பண்ணிட்டு இருக்கிறது கேவலமா இல்லையானே. ஒருவேளை அதிமுக அப்படின்ற அந்த கட்சியவே நீங்க சொந்தக்காரர்களுக்கான கட்சியா மாத்தி வச்சிருப்பீங்களோ, கழுத பார்ப்போம், விசாரிக்கிறாங்களான்னு பார்ப்போம். திமுக ஆட்சியில இங்க ரைடு அங்க ரைடுன்னு போர் அடிச்சு போச்சுங்க, ஒரே ரைடு மயமா இருக்குது. ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ரைடு. இந்த K.கிஷோர் சாமி, இந்த அமையாறு, இந்த நொன்னையா கூட சுத்திட்டு இருப்பானே, சாட்டை துறைமுருகன், அவன் இந்த மாதிரியான பொண்டு பிடிச்சதுலாம் தூக்கி உள்ளே போடுறதை விட்டுட்டு அண்ணன் முதல்வர் அவர்கள் தளபதி அவர்கள் இந்த மாதிரி ஊழல் கைசடவாரிகளை, ஊழல் பேர்வழிகளை, ஊழல் பெருச்சாளிகளெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு 4 மீது மேய்ச்சிங்கன்னா நல்லா இருக்கும்னு மக்கள் நினைக்கிறாங்க, நாங்கள் நினைக்கல. அப்புறம் இந்த தங்கமணி, வேலுமணி, அது யார், MR விஜயபாஸ்கர், லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்கு இல்லையா. கொடநாடு வழக்கு வேற நடுவில் வந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு போகுது. எல்லாத்துக்கும் ஒரு முடிவை பண்ணி இவங்க பண்ணதெல்லாம் மக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சந்தோஷம்.